நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கவிஞர்கள் சொல்லுவாங்க, கடலின் அலைகளையும் யானையின் அசைவையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு. அந்த அளவுக்கு அழகு, சலிப்பை ஏற்படுத்தாது ரெண்டுமே. யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன். பொன்மொழி நினைவுக்கு வருது. யானைகளில் ரெண்டு வகைகளை சொல்கிறாங்க, ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை. ஆசிய யானையை விட ஆப்பிரிக்க யானை அளவில் பெரியது, உருவத்தில் பெருசாக இருக்கும். நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாதுன்னு படித்தோம். இது ஆசிய யானைகளுக்கு பொருந்தும். ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் ரெண்டுக்குமே தந்தம் இருக்குமா? யானைகள் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கால்கள் அசைஞ்சுக்கிட்டு இருக்கும், தும்பிக்கை ஆடும், வாலும் ஆடும், இரண்டு காதுகளும் அசையும். காதுகள் அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறது யானை தன்னை குளிர்வித்து கொள்ளன்னு சொல்லப்படுது. அதே போல யானைகளின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று சேற்றுக்குளியல் மற்றும் மண்வாரி இறைத்தல். சேற்றுக்குளியல் தங்களின் உடல் சூட்டை தணிக்கவும், சூரிய வெப்பத்தின் மூலம் வெளிவரும் புற ஊதா கதிர்களின் தாக்கத்தை குறைக்கவும் தானா? விஜயலட்சுமி மேடம், யானை குளியலுக்கு பின் மண்வாரி பூசுவது உடம்பில் உள்ள காயங்களுக்கு மருந்து போடுவதும், வேற ஏதாவது நுண்ணுயிர்கள் தோலை துளைக்காமல் கவசமாக இருப்பதற்கும் தானா? அவ்வளவு பெரிய உருவம் தன்னைத்தானே எப்படி பாதுகாத்துக்குது பார்த்தீங்களா? யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. யானைகளின் உடல் உறுப்புகளிலேயே மிகவும் முக்கியமானது இந்த தும்பிக்கை தான். ஒரு சின்ன ஊசியை கூட தனது தும்பிக்கையால் யானை தரையிலிருந்து எடுத்துருமா? ஒரே நேரத்தில் 14-15 லிட்டர் தண்ணீரை குடிப்பதற்கும் இது பயன்படுது. தும்பிக்கையை அங்கும் இங்கும் வேகமாக அசைச்சா யானை ஆக்ரோஷத்துடன் இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும். யானைகள் தங்கள் உடல் உணர்ச்சிகளை பிளிரல் மூலம் வெளிப்படுத்தும். மனிதனுக்கு 1 கிலோ 400 கிராம் மூளை இருக்கிற மாதிரி யானைக்கு சுமார் 5 கிலோ மூளை இருக்குது. ஒரு நாளைக்கு 16-18 மணி நேரம் காடுகள் வழியே போய் தான் போகிற இடங்களில் தான் உண்ட சுமந்து வந்த தாவரங்களின் விதைகளை பரப்பி மற்ற உயிரினங்கள் பயணிக்க வழியை ஏற்படுத்தி கொடுப்பவை இந்த யானை இனங்கள். யானைகளை விதைகளின் விஞ்ஞானிகள், காடுகளை காக்கும் காவலர்கள், வனங்களை தோற்றுவித்து சீர்படுத்தும் வன பொறியாளர்கள்னு வனத்துறையினர் பெருமையோடு குறிப்பிடுறாங்க. விஜயலட்சுமி மேடம், உண்மைதான். ஆனா மனிதன் தான் காட்டு விலங்குகளின் வாழ்விடங்களை ஆக்கிரமிக்கிறான், அதனால அவை மனிதனின் வாழ்விடங்களுக்கு வருகின்றன. இதனால மனித விலங்கு மோதல் ஏற்படுது. கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களால சுமார் 494 யானைகள் இறந்துள்ளதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. யானைகளின் பாதுகாப்பு மிக மிக அவசியமானது. அரசின் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 இருக்கு. எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ உரிமை பெற்றவை. மனித இனம் மட்டும்தான்னு நாமெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யானைகள் மனிதனை வாழ வைக்கின்றன, மனிதர்களோ மற்ற உயிரினங்களை சிரமப்படுத்துறான். இவ்வுலகம் அவர்களுக்கும் ஆனது என்பதை உணர்ந்து செயல்படணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.